சூப்பரான விஷயங்க. என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருமே ஒரே ஒரு ரீசன் கேட்பீங்க, என்னங்க யூடியூப் ஆரம்பிச்சோன்னே மணி வந்துருச்சா, என்ன வருது உனக்கு யூடியூப் ஆரம்பித்தா காசு நிறைய கிடைக்குதோ, அவ்வளோ வருதோ காசு, இவ்வளோ வருதோ, ஒரு நாளைக்கு 10,000 ரூபாய் கிடைக்குமா, ஒரு நாளைக்கு 2,000 ரூபாய் கிடைக்குமா அப்படின்னு எல்லாருமே கொஸ்டின் கேட்குறீங்க. அது ரொம்ப தவறான கொஸ்டின்ங்க. அந்த தயவு செய்து யார் யார்கிட்டையும் யூடியூப் எடுக்கிறவங்ககிட்ட தயவு செய்து கேட்காதீங்க, அது அவங்களுக்கு ரொம்ப சங்கடமாக இருக்கும். அதுக்கப்புறம் அவங்க யூடியூப் சேனல் எடுக்கிறதுக்கே அவர் 10,000 தடவை யோசிப்பாங்க. இன்னொன்று, அவங்க கண்டென்ட் யோசித்து கண்டென்ட் போட்டு அதெல்லாம் அவங்க ரொம்ப ரிஸ்க் எடுத்து பண்ணுறாங்க. ஒரு சிலர்லாம் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்காக ஸ்பெண்ட் பண்ணுறாங்க, யாரோ ஒருத்தர் ஸ்பெண்ட் பண்ணி நல்லா ரீச் பண்ணுறதுக்காக ஒரு சிலர் வந்துட்டு ரொம்ப ஸ்பெண்ட் பண்ணி பண்ணுறாங்க. ஒரு சிலர் வந்து பண்ணலாம், நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறலாம் அப்படிங்கிறவங்களும் நிறைய பேர் பண்ணிகிட்ருக்காங்க. அதே மாதிரி தான் அங்கே நான் சொல்கிறேன், யூடியூப் சேனல் ஆரம்பித்தோன்னே யாருக்குமே எதுவுமே மணி வரவே வராதுங்க. அதுதான் உண்மையான ரீசன். ஏன் மணி வராது அப்படின்னு சொன்னால், ஃபஸ்ட்டு க்ரோத் ஆகணுங்க. ஒரு நம்ம ஒரு பிஸ்னஸே பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு 10,000 ரூபாய் போட்டு ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோம் அப்படின்னா, அந்த பிஸ்னஸ் வந்து க்ரோத் ஆகிறதுக்கு எப்படி இருந்தாலும் ஒரு 3 மாதம் 4 மாதம் இல்லை 1 வருஷம் கூட ஆகலாம். அந்த மாதிரி தாங்க யூடியூப் சேனலும். இதில் மணியே போடாமல் நம்ம க்ரோத் ஆகி மணி ஏர்ன் பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் டைம் எடுக்கும். நம்ம ரிஸ்க் எடுத்தால் மட்டும்தான், அப்போ நம்ம ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும், நம்ம ரிஸ்க் எடுத்து அந்த பொருளை விற்றா மட்டும்தான் நமக்கு மணி கிடைக்கும். அதே மாதிரிலாம் நம்ம ரிஸ்க் எடுத்து நம்ம சேனலில் நம்ம நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணால் மட்டும்தான் நமக்கு மணி கிடைக்கும். அது மாதிரி ஒரு சிலர் வந்து மணிக்காகவே சேனல் ஆரம்பிப்பாங்க, ஒரு சிலர் வந்து நம்ம தெரியணும் வெளியே தெரியணும் அப்படிங்கிறதுக்காகவும் சேனல் ஆரம்பிப்பாங்க. அந்த மாதிரி இதில் வந்து லிஸ்ட்டில் நிறையா இருக்குங்க. ஆனால் யூடியூப் சேனல் ஆரம்பித்தவங்கக்கிட்ட எல்லாத்துக்கிட்டையும் உங்களுக்கு எவ்வளோ சம்பாதியம், எவ்வளோ சம்பாதிக்கிறீங்க, நீங்கள் வந்து யூடியூப் சேனல் ஆரம்பித்தா நிறைய காசு கிடைக்குமா, தயவுசெய்து அந்த கொஸ்டின் தயவுசெய்து கேட்காதீங்க. யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறவங்க எல்லாத்துக்குமே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இதை விட இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூடியூப் சேனலில் வந்து நமக்கு எடிட்டிங் ப்ராசஸ் வந்து ரொம்ப ரிஸ்க். இப்போ நான் ஒரு விஷயம் பேசுனா அந்த ஒரு விஷயத்தில் 10 விஷயம் நான் தப்பாக பேசியிருப்பேன். அந்த 10 விஷயத்தை கட் பண்ணி அவங்க எடிட்டிங் பண்ணி அவங்க போடுறாங்க, அவ்வளோ கஷ்டப்பட்டு போடுறாங்க. தயவு செய்து யூடியூப் சேனலில் பார்க்குறவங்க கொஞ்சமாவது வந்துட்டு யோசிங்க, அடுத்தவங்க என்ன கஷ்டப்படுறாங்க. அவங்க வந்து கொஞ்சம் இந்த மீம்ஸ் போடுறவங்களாகட்டும், இல்லை வந்துட்டு ஒரு சேனல் இமிட்டேட் பண்ணி போடுறவங்களாகட்டும், என்னவா இருந்தாலும் சரி கொஞ்சம் லிமிட்டடாக பண்ணுங்கள். ஏன் அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, ஏன்னா அவங்க அவ்வளோ கஷ்டப்படுறாங்க, நீங்களும் அதை கஷ்டப்பட்டு தான் பண்ணுறீங்க. அதை பண்ணும்போது உங்களுக்கே தெரியும் அது எவ்வளோ கஷ்டம், எப்படி பண்ணுறீங்க, என்ன மாதிரி விஷயத்தில் பண்ணுறீங்க அப்படிங்கிறத ரொம்ப கஷ்டப்பட்டு கொஞ்சம் இது பண்ணி பண்ணுறீங்க. அவங்கள மனசு நோகாதபடி கொஞ்சமாவது நடந்துக்கோங்க. அவங்களும் உங்களை மாதிரி தான், நீங்களும் அவங்கள மாதிரி தான். அப்படி நம்ம மைண்டில் வச்சு நம்ம பண்ணோம் அப்படின்னா எல்லாமே சூப்பராக அமையுங்க. தயவு செய்து இமிட்டேட்டிங் பண்ணுறவங்க என்ன சொல்கிறது, இவங்கள பற்றி தப்பாக சொல்லணும், இவங்களை பற்றி தப்பாக பேசணும், இது எனக்கு பிடிக்கல அப்படின்னா பிடிக்கலன்னா விட்டுருங்க, பிடிக்கலன்னா ஸ்கிப் பண்ணிவிட்டோ, இல்லை வேறு வீடியோ போய் பாருங்கள், பிடிச்ச வீடியோ பாருங்கள். அவங்களுக்கு தெரிஞ்சது அவங்களால முடிஞ்சது அவங்க ஏதோ பண்ணுறாங்க. அவங்களுக்கு ஒரு சிலர் வந்துட்டு சொல்லுவாங்க, ஐயோ யூடியூப் சேனலில் வந்துட்டு நம்ம வீடியோஸ்லாம் பண்ணி கொஞ்சம் ரீச் ஆகிட்டால் நமக்கு கொஞ்சம் மணி கிடைக்கும். அவங்களுக்கு என்ன கஷ்டமோ, ஏதோ அவங்களுக்கு தெரிஞ்சதோ தெரியாததோ ஏதோ பண்ணி மணி ஏர்ன் பண்ணலாம் அப்படின்னு அந்த ஐடியாவில் கூட ஒரு சிலர் வந்து சேனல் ஓப்பன் பண்ணி சேனல் பண்ணிகிட்ருப்பாங்க. ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க, நம்ம கொஞ்சம் ரீச் ஆகணும், நமக்கு ஏதோ பட வாய்ப்பு கிடைக்கணும், இல்லை நமக்கு நம்ம வந்து 4 பேருக்கு முன்னாடி பிரபலமாக தெரியணும் அப்படிங்கிறதுக்காகவும் ஒரு சிலர் வந்து யூடியூப் சேனல் நடத்தலாம். தயவுசெய்து அதை வந்து நீங்கள் மைண்டில் எடுத்துட்டு ஒருத்தவங்களை வந்து தப்பாக பேசும்போதும் ஒருத்தவங்களை கரெக்டாக பேசும்போதும் ஒரு தடவைக்கு நீ ஒரு தடவை பார்த்து பேசுங்க. ஒருத்தவங்களை சீக்கிரம் பேசிடலாங்க, ஆனால் அந்த வருத்தம் வந்து அவங்களுக்கு எவ்வளோ வலிக்கும் அப்படிங்கிறது அந்த இடத்துல நின்று பார்த்தா தான் தெரியும். நீங்களே தப்பாக பேசிட்டீங்க, டக்குன்னு அவங்க ஒரு வார்த்தை உங்களை தப்பாக பேசினாங்கன்னா அது பெரிய பிரளயமாக போகும். அதுதான் பெரிய விஷயம் இந்த யூடியூப் சேனலில். இது வந்து எனக்கு நடக்கலை, எல்லாத்துக்கும் பொதுவாக நடக்க சொல்கிறேன். உடனே எனக்கு நடந்திருக்கு, அதனால தான் இவங்க இவ்வளோ வந்து சொல்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி இமிட்டேட்டிங் பண்ணாதீங்க, தயவு செய்து சொல்கிறேன். அப்புறம் இன்னொன்று என்ன அப்படின்னா, நம்ம யூடியூப் சேனலில் வந்துட்டு காசு கிடைக்கும் காசு கிடைக்கும்னு நினச்சி யூடியூப் சேனல் தயவு செய்து எடுக்காதீங்க. நீங்கள் எந்தளவுக்கு சேனல் ரீச் பண்ணுறீங்களோ, எந்தளவுக்கு உங்களோட வீடியோஸ் நல்லாயிருக்கும் அதை பொறுத்து தான் உங்களுக்கு மணி ஏர்ன் பண்ணுவீங்க. முதல்ல உங்களோட மனுஷங்களை நீங்கள் சம்பாதிக்க ஆரம்பிங்க, அதுக்கப்புறம் வந்துட்டு பணம் அப்புறமா ஆட்டோமேட்டிக்காக சம்பாதிக்கலாம். மனுஷங்க தான் முதல், அதுக்கப்புறம் தான் பணம். அன்பு ரொம்ப முக்கியம், அதுக்கப்புறம்
வரும் தான் பணம் அப்படிங்கிறத மைண்டில் ஏற்றுக்கோங்க. என் சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் ஐகான் டச் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.